நாகர்கோவில் அருகே கரியமாணிக்கபுரத்தில் கால்வாயில் கவிழ்த்த ஆட்டோ. கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் செந்தில்குமாரி. ஆட்டோ டிரைவரான இவர் இன்று கன்னியாகுமரியிலிருந்து மூன்று பேர்களை ஆட்டோவில் ஏற்றி நாகர்கோவில் நோக்கி வந்து கொண்டிருந்தார். ஆட்டோ நாகர்கோவில் அருகே கரியமாணிக்கபுரத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிர வேகமாக ஒரு டெம்போ வந்தது. ஆட்டோவின் மீது அந்த டெம்போ மோதுவது போல் வந்ததால் அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த டிரைவர் செந்தில்குமாரி செய்வதறியாது திகைத்து திடீரென பிரேக் போட்டுள்ளார். இதில் ஆட்டோ நிலை தடுமாறி அருகில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக ஓடி வந்து ஆட்டோவில் தத்தளித்துக் கொண்டிருந்த மூன்று பேர்களையும் டிரைவர் செந்தில்குமாரியையும் காப்பாற்றினார்கள். இந்த விபத்தினால் ஆட்டோவில் இருந்தவர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.